குல விளக்காய் தனத்தாரகையாய் லௌகீக அச்சாய் சௌக்கியானாம் எனும் வார்த்தைக்கு ஆதாரமாய் விளங்கும் பெண்களே, உங்களுக்கான ஓர் அருமையான மறைமுகமான இதுவரை யாரும் சொல்லாத கண்கண்ட தெய்வமாய் உங்கள் இல்லங்களுக்கே பிரவேசித்து பிரகாசித்து அருள் தரும் முருகப்பெருமானின் வடிவமான செவ்வாயை எப்படி கண்டு தரிசித்து பூஜித்து இந்த ஆடி மாத செவ்வாய் முருகன் உங்களுக்கு வரங்களை அள்ளித்தர எவ்வாறு வேண்டுவது என்பதனை கூற இருக்கிறேன். இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு பயன்பெறுங்கள். மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் என் தாயிடமிருந்து கற்ற நுட்பமான வானியல், கிரக மற்றும் 524 நட்சத்திரத்திற்கும் மேற்பட்ட விண்லோக மகிமையையும் அதனோடு இயற்கையாய் இந்த பூமியில் மனிதர்கள் மீது உயிர்கள் மீது இருக்கும் தாக்கத்தினையும் உங்களுக்காக நான் தருகிறேன். சார்வரி ஆண்டு ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் சரியாக சுமார் 11 மணி அளவில் பூமியில் கிழக்கே தோன்றுவார். ஆக அந்த 11 மணி அளவில் நீங்கள் அவரை பார்த்து வேண்ட முடியுமானால் கிழக்கு நோக்கி அவரை பார்த்து கண்களால் தரிசித்து கை உயர்த்தி கும்பிட்டு வீட்டிற்குள் விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் பலன்கள் முழுவதுமாய் கிடைக்கும். அப்படி முடியவில்லை என்றால் அதிகாலையிலே 5 மணி அளவிற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த சமயத்தில் நீங்கள் மேற்கை பார்த்து மேற்கு திசையை நோக்கி பார்த்தால் செவ்வாய் பகவானை பார்க்கலாம். எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும், எந்த டிகிரியில் கழுத்தை சாய்த்து பார்க்க வேண்டும் என்ற அளவுகளை நான் இந்த திரையில் கொடுத்துள்ளேன். தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் சொல்வது போல் பார்த்தால் நீங்கள் இந்த செவ்வாய் கிரகத்தினையும் முருகனுடைய ரூபத்தையும் அருமையாய் தரிசித்து விடலாம். எப்படி என்றால் மேற்கு திசையை நோக்கி பார்த்து சிறிது சற்றே உங்கள் இடதுபுறமாக திரும்பி கழுத்தை அண்ணாந்து பார்த்தீர்களேயானால் செம்மையான இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு நட்சத்திரம் போன்று மின்னும், அதுதான் செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகத்தை வெறுங்கண்களால் பார்த்து பெண்களே, உங்களுக்கு தேவையான வரங்களை கேளுங்கள். கேட்டு வீட்டினுள் வந்து காலையில் மேற்கு நோக்கி விளக்கேற்றி ஓர் ஆரத்தியை செவ்வாயை நோக்கி காட்டி உங்களுடைய பூஜை அறையினுள் அந்த விளக்கை வைத்து நீங்கள் என்ன நடக்க வேண்டும் என்ற நல்லதை நினைக்கிறீர்களோ அதை தியானித்து இந்த ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை மட்டும் செவ்வாயை வேண்டாமல் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீங்கள் செவ்வாய் பகவானை நேரிலேயே பார்க்க முடியும். இது உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் வரங்களையும் தொடர்ந்து செய்வதன் மூலம் தந்துத்தான் முடிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும், ஷேர் செய்யும், சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி. சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.